நேத்து வந்து அதனாலதான் வந்து நாங்க வந்து இதுக்கு வந்திருந்தோம், பட்டர்ஃப்ளை பூங்காவுக்கு வரோம்னு சொல்லி சொல்லியிருந்தோம். இன்னைக்கு இப்ப வரைக்குமே காலையில கிளம்பவுமே செம்ம மழை, இப்ப வரைக்குமே மழை பெஞ்சிட்டு இருக்கு. அங்க வந்து இங்க இருந்து நம்ம சத்திரம் போய் சத்திரத்துல இருந்து ஸ்ரீரங்கமே, ஸ்ரீரங்கத்துல இருந்து பட்டர்ஃப்ளை பூங்காவுக்கு போறதுக்கு வந்து அதுக்குள்ளே மழை, குழந்தைங்களா வேற இருக்குங்களா எல்லாத்துக்கும் சளி பிடிச்சிருக்கு. இதுல வந்து அப்புறம் நாளைக்கு அப்படியே படுத்துருங்க, அதனாலதான் ஃபீவர் வந்து படுத்துருங்க. அதனாலதான் வந்து இங்கக்குள்ள உள்ள சின்ன இடம் வந்து இங்க யாரெல்லாம் வந்திருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இது வந்து ரயில்வே மியூசியம்னு சொல்லுவாங்க, ரயில்வே மண்டபம்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கதான் நாங்க இன்னைக்கு வந்திருக்கோம். நீங்களாம் வந்திருக்கீங்களா, குழந்தைங்க எல்லாம் கூடி வந்திருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. எச்சி எல்லாம் இது பண்ணக்கூடாது, ஆய் பழக்கம் இல்லையா? இல்ல, நான் வந்து காலையிலே சப்பாத்தி சுட்டு காட்டுறேன். காலையில சப்பாத்தி சுட்டு சாப்பாடு செஞ்சு சாம்பார் வச்சு அண்டைக்காக கொண்டு வந்திருந்தேன். எங்க பெரியம்மா வந்து என்ன கொண்டு வந்திருந்தாங்கன்னா, மீன் வறுவல், மீன் குழம்பு, முட்டை குழம்பு, முட்டை, அப்புறமேட்டு சாதம், 65 எல்லாமே கொண்டு வந்திருந்தாங்க. பாருங்க, இதுல இருந்து இந்த படிக்கு தாவா, அந்த வெடியில இருந்து இந்த படிக்கு தாவா, அப்படிதான் இருப்பா. தியா அமைதியான பிள்ளை, என் தங்க பிள்ளை அம்மா கூத்துக்குள்ள அடேங்க பிளேங்ஸ் கொடுத்துடா. உங்களுக்கு எப்படிதான் கொடுப்பீங்களா, எப்படி கொடுப்பீங்க? தங்கப்பில நேருங்க தாரணி சார். ஹாய், வேலை பாருங்க, மெதுவா இறங்குடா, ஒரு இதுலன்னா ஒரு இதுல இறங்குடா. இங்க இருக்காங்க எங்க பெரியம்மா. இங்க பாருங்க, எங்க நான் எங்க அம்மா வந்து யாரு காட்டி விட்டுட்டு இருக்காங்க. என்ன நான் சொன்னேன்ல, அவ ஆட்டி இருக்கே இறங்கிடுவா, அப்படிதான் பண்றா அவ. இப்ப தியா வந்துட்டு இருக்கா, தர்னிஷ் மேல வரா. ட்ரெயினுக்கு வந்து இப்ப எடுக்காதான், கொஞ்சம் லேட்டா தான் எடுக்குமா, லேட்டா போலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, எங்க ஐஷு பாப்பா மேல உட்கார்ந்துருக்கா. ஹாய் சொல்ல ஐஷு. ஹாய் சொல்லு. ஹாய். இந்த சின்ன குட்டிய பாருங்க, இங்க பாருங்க, எங்கடி ஏற இப்ப ஏறிட்டு இப்ப இறங்குவா பாருங்களேன். இப்ப பாருங்க, அவ இப்படிதான் பண்ணுவா, ஏறிட்டாளா இப்ப இறக்குவா பாருங்களேன். ஏண்டி கத்துற, ஏண்டி கத்துற, தொங்கி கத்துல விழுவ போற. ரெண்டு பேரும் எப்படி விளையாடுறாங்க அங்க ட்ரெயின் நிக்க. அப்ப நம்ம ட்ரெயின் அப்புறமா போலாம். தயிரா? எனக்குலாம் தயிர் வேணாப்பா, சளி பிடிக்கும். தயிர் இருக்கு, சளி குழம்பு இருக்கு. இங்க பாருங்க, தியா குட்டி உட்காந்து சாப்பிடுற, சப்பாத்தி சாப்பிடுற. தியா குட்டி, நான் சாப்பாடு சாம்பார். ஏன் நம்ம ஊத்துற குடு பாருங்க, சாம்பார் கை எடுத்து. சாம்பார், வெண்டைக்காய், பொரியல் எல்லாம் பார்சல் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கோம் வீட்டுல இருந்து. இப்பதான் நாங்க இங்க வாங்க, ஒரு கும்பல உட்காந்து சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு எல்லாம் கவிச்சு கொண்டு வந்தாங்க. நான் மட்டும் ஃபர்ஸ்ட்ல தனியா சாம்பார் சாப்பாடு வெண்டைக்காய் பொரியல் கொண்டு வந்தேன். நான் வந்து அது சாப்பிட்டேன். தர்ணிஸ்ரீ தியால சாப்பாடு, மீன் குழம்பு, முட்டை குழம்பு, முட்டை, மீன் வறுவல், நீ போ மீன் வறுவல், 65 அதெல்லாம் சாப்பிட்டாங்க தர்ணிஷ். இப்ப ட்ரெயின்ல போலாம் நம்ம. சார் என்ன பண்றீங்க சார், இங்கெல்லாம் போக கூடாது, கரண்ட் இருக்கு, திட்டுவாங்க, வா இறங்க.
இங்க பாருங்க ஃபுல்லா இது என்னது அங்க வந்து இது அது என்ன டாமன் சேரி இது வந்து பத்துலு பத்துலு சுட்டி ஜக்கு மோட்டு இது மிக்கி மவுஸ் இது ராஜு இது பீமே மிக்கி மவுஸ் இதெல்லாமே குழந்தைங்களுக்காகவே இங்கே போட்டிருக்காங்க. நாங்கள் போர்வை சாப்பாடு தண்ணி தண்ணியில் அங்கேயும் இருக்குது சாப்பாடு குடிக்கிறதுக்கு நல்லது கொண்டு வந்தோம். நானும் தியோ இங்க இருக்கோம். அவங்க வந்து லாஸ்ட் பெட்டிக்கு முன்னாடி வெடியில இருக்காங்க. எல்லாரும் மழை பெய்யுதுன்னு ட்ரெயின்ல உட்கார்ந்துருக்காங்க. கீழே இல்ல விழுந்துடாதா ஹாய்ன்ட்டு ஹாய் செம்ம மழை பெஞ்சிட்டு இருக்கீங்க பாருங்க. என்னதை காமிக்கணும் சட்டையை காமிக்கணும் தியா அவர் சட்டையை பாருங்க கீழே விட்டு பச்சை சிக்னல் இருந்தா போகுத அதுல உள்ள கண்டக்டர் டிக்கெட் வாங்க முடிவாடா டிக்கெட் வாங்கினாதான் என் போகணுமே. இங்க போட்டிருக்கு பாருங்க நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். என்னடா ரயில் அரங்காட்சிய நிலையத்துக்கு ஒவ்வொருத்தருக்கும் 10 ரூபாய் மட்டுமே அப்படின்னு போட்டிருக்காங்க. வந்து உள்ள போகுது உள்ள போலாமா என் பேகா கொடுங்க என் பேக அப்படி என் பேக் ரொம்ப வாடா வாங்க இறங்க. இன்னும் வந்து மழை தூரிக்கிட்டு இருக்கு உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல கேமராலாம் நடந்துகிட்டு இருக்கு. இங்க வருங்க தியா ஏறுப்பா மேல உங்களுக்கு பேக் கேமராவில் காட்டுறேன் அப்போதான் தெரியும். மழை தூர்றது தெரியுதப்ப தண்ணியில் மழை தூரிக்கிட்டு இருக்கு. சரி அதான் எல்லாம் மியூசியத்துக்குள்ளே போயிடலாம் அப்படின்ட்டு வந்தாச்சு எல்லாருமே. ரயில்வே மியூசியத்தில் எங்கள் சித்திக்குள்ள ஆசையை பாருங்க படம் பிடிக்கிற ஜக்கு இங்கே இருக்கு. ஜக்கு ஜக்கு ஒரு படம் பிடிக்கும் போல இது அந்த காலத்தோட டெலிஃபோன் போன் சாப்பிட்டாச்சு. சரி சாப்பிட்டுட்டு அப்படியே மியூசியத்துக்குள்ள வந்து லைனா என்னென்ன இருக்குன்றத இங்கே இருங்க சித்தி. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ வித்தியாசமெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா. மணி மணி அடிக்கிறது 2 மணி அடிக்கிறது எப்படி எந்த வருஷம் வந்து வருஷத்தை போடுங்க பழங்கால அப்பெல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட் தான் சித்தி. ஏங்க சித்தி